சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஆக்சுவலாக இது மார்னிங் வந்து 4:30 குதிரைமுக வந்திருக்கோம். இது ஹோம் ஸ்டே வெளியே. ஸோ இது மார்னிங் ஒரு 6:30 போல் கரெக்டாக ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து ட்ரெக்கிங் தான் போக போகிறோம், குதிரைமுக ட்ரெக்கிங். அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து ஃபால்ஸு அண்ட் டிஎஸ் ஸ்டேட்லாம் பார்க்க போகிறோம். ஹோம் ஸ்டே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக இங்கே டவர்லாம் எதுவும் கிடைக்காது, பட் இவங்க ஒரு லேண்ட்லைன் வச்சுருப்பாங்க. ஸோ எமர்ஜென்சிக்குன்னு நீங்கள் அந்த லேண்ட்லைன் நம்பர் கொடுக்கலாம் வீட்டில். ஹோம் ஸ்டேயோட அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அதெல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒர்த்து ஆக்சுவலாக இது. இப்போ நாங்கள் ட்ரக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ட்ரக்கிங் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துக்கு போகிறதுக்கே ட்ரெக் பண்ணி தான் போயிட்டு இருந்தோம். ஹோம் ஸ்டேலேருந்து ஆக்சுவலாக இந்த ட்ரக்கிங் ஸ்டார்ட் பண்ணுற இடம் ரொம்ப பக்கம்தான், பட் ஆனால் என்ன இதுவும் ஒரு மாதிரி ஸ்டீப்பாக மேலே ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். இங்கே இப்போ ரீச் ஆகிறதுக்குள்ளே எனக்கெல்லாம் ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறமும் அப்படி தான் இருக்கும், பட்டு கொஞ்சம் தூரம் தான் மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும். மற்றதெல்லாம் ஸ்ட்ரைட்டோ தான் ட்ரக்கிங் ஸ்டார்ட் பண்ணுற இடம் இது. ஸோ இங்கே தான் நம்ம சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொடுக்கணும், அதாவது கோவிட் சுச்சுவேஷன்றதெல்லாம் கோவிட் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போகணும். நம்ம வேக்சின் போட்டிருக்கோன்ட்டு ஒரு டோஸ் போட்டிருந்தால் கூட ஓகே, அப்படி இல்லைன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி தான் அங்கங்கே தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த தண்ணி தான் குடிச்சிட்டு போயிட்டு இருந்தோம். இந்த ரோப் மாதிரி கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அதை பிடிச்சிட்டு நடக்கிறதுக்கு. ரிவர் கிராசிங் எல்லா இடத்துலையுமே ரோப் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. தண்ணி வந்து அவ்வளோ பியூருங்க, அவ்வளோ அந்த வீட்டில் மினரல் வாட்டர் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது, பட் இந்த தண்ணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி பிளெயின்ஸாக தான் நடந்து போகிற மாதிரி மேக்ஸிமம் இருக்கும், பட் ஸ்டீப்பாக போகிறதும் இருக்கும், அது கொஞ்சம்தான். பட் ஸ்டில் எப்படி சொல்கிறது, அந்த ஸ்டீப்பாக போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மூச்சு அதிகமாக வாங்கும். அது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அது போயிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாக ஸ்டீப்பாக போகிற மாதிரி தான் இருந்தது, மேலே ஏறி ஏறி. மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இடத்துல தண்ணி போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து தண்ணி வாட்டர் பாட்டிலில் எடுத்துகிட்டே போக தேவையில்ல. ஆக்சுவலாக ஹோம் ஸ்டேலே கேட்டேன் தண்ணி கொடுங்க அப்படின்ட்டு, இல்லை போகிற வழியிலே இருக்கும் குடிச்சிக்கோங்க அப்படின்ட்டாங்க. இது பார்த்தீங்களா, இது வந்து ஹார்ட் ஷேப்பில் இருக்கும், சீனரி தான். போகிற வழியிலெல்லாம் உங்களுக்கு இந்த கஷ்டம் தெரியலன்னா அது சீனரியால் தான். பாருங்க எனக்குலாம் எவ்வளோ மூச்சு வாங்குது பாருங்க. ஆக்சுவலாக போகிறது ஸ்டீப்பாக போகிறது நிறையா இருந்ததால் தான் அந்த மாதிரி மூச்சு வாங்குது, பட் பிளெயின்ஸில் போகும்போது உங்களுக்கு அந்த கஷ்டமே தெரியாது. கால் வலிக்கும், பட் ஆனால் கிட்டத்தட்ட ஒன் டே ஃபுல்லாகவே நம்ம இதுக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். நம்ம ரீச் ஆகிறது 1:00 முன்னாடி ரீச் ஆகிடணும், அதனால தான் போகும்போது போங்க 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 போங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பின்னாடி வந்து நம்ம நேட்டிவ் ட்ரக்கிங் அவங்க மூலமா தான் போனது, அவங்க தான் ஆர்கனைசர் இந்த வாட்டி. அவங்களும் நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. கூட வந்த ஒரு நிரஞ்சன் பேர், அவர் தான் கூட்டிகிட்டு போனது. இதெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தார், தமிழால் வேறு. அவங்களோட டீட்டெயில்ஸும் நான் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். எவ்ரி வீக் அவங்க ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. எல்லாமே பெங்களூரில் இருந்து தான் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டோம். நடந்து வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்பாட் ரீச் பண்ணோம். கேட்டால் இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்ட்டாங்க. இங்கே அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு, இங்கேருந்து 9 கிலோமீட்டர்ஸ்ன்ட்டு. அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பி அது 9 கிலோமீட்டர்ஸ் ரீச் ஆகிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுச்சு. இல்லை 1:00 கரெக்டாக ரீச் ஆகிட்டேன் நானும். 6:30 7:00 ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஒரு 12:30 12:40 அந்த மாதிரி டயத்துக்கு தான் நான் மேலே ரீச் ஆகிருப்பேன். மீன்ஸ் 1000 லெக் இன்செக்ட்ஸ். ஓ, 1000 லெக் இருக்கா? இல்ல, அன்னேம் அங்கிது சஹஸ்ரபதி அந்த. இந்த பூச்சிக்கு வந்து 1000 லெக் இருக்கான். ஆக்சுவலாக இந்த பூச்சி நிறையா இருந்தது இந்த லொக்காலிட்டியில். ஃபுல்லாக ட்ரக்கிங் போகிற வழியில் ஃபுல்லாக ஒரு 4-5 பார்த்துருப்பேன் நான். இந்த மலையை எப்படிங்க ஏறுறது?
இங்கே இருக்கு பாருங்க, அப்படி போகிறாங்க. இப்போ தாங்க பாதி மலை ஏறி இருக்கேன், கீழே பாருங்க அப்படியே வந்துட்டுருக்காங்க. சும்மா பியூட்டிஃபுல் சீனரிங்க, அவ்வளோ தூரம் ஏறணும். அந்த மலையெல்லாம் தாண்டி வந்ததுக்கப்புறம் திரும்ப இந்த மாதிரி வந்தது. திரும்ப எப்படியும் நடந்து போயிட்டுருக்குறோம். இதுதான் வந்த வழி. சீனரி செம்மையாக இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் தெரியல. பாருங்கள் எப்படி போயிட்டுருக்குது பாருங்கள், இப்படி ஆரம்பித்த ட்ரக்கிங்க அப்படி போகுது. அது எண்டுலாம் நினைக்காதீங்க, அதுக்கும் மேலே போகும். அங்கே தெரியுது பாருங்க. நான் சொன்னேன்லங்க மேலே போக போக க்ளவுட்ஸ் அதிகமாக இருக்கும்ன்ட்டு. ஆக்சுவலாக இங்கேருந்து வந்து வெறும் 2 kilometers தான். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் க்ளவுட்ஸ் அதிகமாக ஸ்டார்ட் ஆச்சு, பட் மேலே போக போக இன்னமும் க்ளவுட்ஸ் அதிகமாக இருந்தது. ஸோ ஏறுறது இந்த மாதிரி தான் இருக்கும், ஸ்டீப்பாக மேலே ஏறி போகிற மாதிரி. ஆக்சுவலாக இங்கேருந்து தான் பார்த்தா கிளியராக உங்களுக்கு தெரியும், இங்கே தான் வியூ கிடச்சிது. ஆக்சுவலாக எப்படி ட்ரெக்கிங் பண்ணி போகிறாங்கன்ட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அது நான் அதை ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அங்கே தான் முடியுது, அது முடியல, அதுக்கும் மேலே இருக்கு. இந்த இடத்துக்கெலாம் வந்த உடனே மேலே, இது இன்னும் கொஞ்சம் மேலே போயாச்சு. ஆக்சுவலாக இங்கேருந்தே வந்து 1.5 kilometers. இது செம்ம க்ளவுடு. ஆக்சுவலாக நம்ம வர மேலே ஏறி போகிறோம்ல, அது பக்கத்தில் அப்படியே பார்த்தோன்னா அவ்வளோ பதாளத்தில் போகிற மாதிரி இருக்கும். ரிட்டர்ன் வரும்போது கொஞ்சம் பயமாக இருந்தது, போகும்போது தெரியல. இது வந்து இங்கேருந்து 1 kilometer போட்டிருந்தது அங்கே. ஸோ இங்கேருந்து ஃபுல் ஃபாகு தான். ஒளியாக மேலே ரீச் ஆகியாச்சுங்க. இதுதான் ஹில் டாப்பு, ட்ரக்கிங் கம்ப்ளீட் ஆகுதுங்க. நெக்ஸ்ட் டே வந்து ஃபுல்லாக ஃபால்ஸு, அப்புறம் டிஎஸ் ஸ்டேட் போனோம். ஸோ ஃபால்ஸ்லேருந்து இப்போ குளிச்சுட்டு வெளியே வந்துட்டுருக்கேன். அங்கே உள்ளே எடுத்துகிட்டு போக முடியல. இப்போ வந்து நாங்கள் டிஎஸ் ஸ்டேட் போயிட்டுருக்கோம், ஜீப் ரைடு. ஆக்சுவலாக இந்த சைட்லலாம் எந்த ரோட்ஸ் எதுவுமே கிடையாது, வெறும் மண் ரோடு மாதிரி தான். ஸோ அதெல்லாம் ஜீப் மட்டும்தான் போகும், வேறு எந்த வெஹிக்கிளும் போகாது. Thank you.
Say hi. டீ எஸ்டேட் பக்கத்தில் கூட வியூ சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக ஒரு அந்த மேலே நம்ம பழசெலாம் பார்த்தோம்ல, அதோட ரிவர் கீழே போயிட்டு வந்தது. இதோட நம்ம இந்த ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணுறோம். இதுக்கு மேலே வெறும் ட்ராவல் தான். பெங்களூர் ரீச் ஆகிறோம். 10:30 ஆகிடுச்சு ரீச் ஆகிறதுக்கு. பட் கேப்ஸ்லாம் அவைலபிளாக தான் இருந்தது. ஆக்சுவலாக நைட்டு லாக்டவுன், பட் ஸ்டில் கேப்ஸ்லாம் அவைலபிளாக இருந்தது. நீங்கள் போகிறதுனாலும் இந்த மாதிரி போகலாம். சூப்பராக இருந்தது. நல்லா கோஆர்டினேட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.